துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் இல்லறத்தார்கள், இல்லறவாசிகள். இன்பத்தை தவிர்த்து துன்பத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் துறவிகள். இப்ப இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் வந்து மேம்பட்டவர்கள் அப்படின்னு. கண்டிப்பா துறவிகள் தான் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னா வந்து எனக்கு எதுவுமே வந்து வேண்டாம், எந்த ஒரு சொந்தமும் வேண்டாம், எந்த ஒரு பந்தமும் வேண்டாம், எந்த ஒரு சொத்தும் வேண்டாம், நான் எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நான் பண்ணல, நான் என் வழியில போறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிசிஷன் எடுத்து அந்த ஒரு வழியில செல்வது தான் வந்து துறவிகளினுடைய குணம். அப்படிப்பட்ட துறவிகள் கிட்ட இருந்து வரக்கூடிய சொற்கள், அவர்களுடைய பேச்சுக்கள், அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஞானத்தை மற்றவங்க கிட்ட சொல்றது எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். மற்றவங்க அதை ஃபாலோ பண்ணி நடந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வருவாங்க. உதாரணத்துக்கு புத்தர் வந்து ஒரு துறவி தான். அவர் சொல்லியிருக்கிற தத்துவங்கள், அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அதை பின்பற்றி நடந்தால் இல்லறம் நல்லறமாக வந்து அமையும். எனவே துறவிகள் அப்படிங்கிறவங்கள வந்து நம்ம மதிக்கணும், மதிக்க தெரியணும். இது வந்து சொல்லி தெரியறதை விட சொல்லாமலே வந்து நமக்கே வந்து மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஒரு துறவி நம்ம பார்க்கும்போது நம்மே அறியாமலே வந்து நமக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு வந்து கொடுப்போம், மரியாதை வந்து அவங்களுக்கு கொடுப்போம். இது வந்து ஒரு பழக்கமாகவே வந்து நம்ம கிட்ட வந்து இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மேம்பட்ட துறவிகளை விட மேலானவர்கள் வந்து ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கியிருப்பவர் அப்படிங்கிறது இன்னைக்கான குரல். இந்த குரலுக்கான பொருள் என்னதுன்னா, துறவிகளை விட மேலானவர்கள், துறவிகளை போல, துறவிகளை போன்று தூய்மை உடையவர்கள் யார் அப்படின்னா, பிறர் கூறும் இன்னா சொற்களை, பிறர் கூறக்கூடிய பழி சொற்களை, கெட்ட வார்த்தைகளை, தீய சொற்களை வந்து பொறுத்து கொள்ளக்கூடியவர்கள் தான் வந்து துறவிகளை விட மேலானவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த குரலுக்கான பொருள். நீங்க கேட்கலாம், பிறர் கூறக்கூடிய ஒரு தீய சொற்களை வந்து கேட்டுட்டு சும்மா இருக்கிறது பொறுத்துக்கிறது வந்து கோழைத்தனம் இல்லையான்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கோழைத்தனத்திற்கும் ஒரு பெருந்தன்மைக்கும் வந்து வித்தியாசம் இருக்கிறது. இந்த விஷயம் பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த பொறுமை அப்படிங்கிற விஷயம் வந்து நிச்சயமாக கோழைத்தனத்துக்குள்ள வந்து உள்ளடங்காது, அது வந்து பெருந்தன்மை மிக்க விஷயம். எனவே ஒரு தீய சொற்களை நம்ம கேட்கும் போது பொறுத்து கொள்ள வந்து நமக்கு தெரியணும். அப்படி பொறுத்து கொண்டால் துறவிகளை விட மேலானவர்கள் நாம, துறவிகளை போன்ற ஒரு தூய்மை வாய்ந்தவர்களாக நம்ம மாறுவோம். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நோக்கியிருப்பவர் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான குரல். நன்றி. நான் இன்னும் மீண்டும் சந்திக்கிறேன்.